இப்போ விஜய் வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணாரு அஞ்சு படமும் பத்து படமும் பண்ணியிருப்பார் அவர் இது வெற்றி வர முடியல கஷ்டம் வந்துச்சு அப்போ அவங்க அப்பா என்ன பார்த்தாரு சரி கேப்டன விஜய் கூட நடிச்சா தற்பட்டி தொழில்கள் நல்லா தெரியலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க கேப்டனும் அந்த படத்துக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அதுக்கு பிறகு அவர் தமிழ்நாடு முழு அந்த விஜய்ன்னா தெரிய ஆரம்பிச்சு சண்முக பாண்டியன் அவரை வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தும் போது விஜயோட ஒரு படம் பண்ணாரு நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துதான் சொல்கிறாங்க சகாப்தம்னு ஒரு படம் அந்த படத்துக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டுருந்தாங்களா சார் இல்லை சார் இல்லை சார் என்ன முதல் முதல் படம் கிடையாது சார் முதல் படம் பையன் பண்ணணும் பண்ணிட்டான் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் யாருமே வந்து அது சக்ஸஸ் ஆகா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பிறகு தான் யாராவது ஒரு இப்போ விஜய் வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணார் அஞ்சு படமும் பத்து படமும் பண்ணியிருப்பார் அவர் வெளியே வெற்றி வர பெற முடில கஷ்டமாக வந்துச்சு அப்போ அவங்க அப்பா என்ன பார்த்தாரு சரி கேப்டனோ விஜய் கூட நினச்சா ஒரு படித்தோட நல்லா தெரியலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க கேப்டனும் அந்த படத்துக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அதுக்கு பிறகு அவர் தமிழ்நாடு முழு அந்த விஜயன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ சண்முக பாண்டியன் அவரை வந்து சினிமாவில் போது விஜயோடு ஒரு படம் பண்ணார் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததாக சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அது மாதிரி எங்கே இருக்கும் அவருக்கும் ஆசை இருக்கலாம் சரி நமக்கு ஒரு வாய்வு குத்துவர் நான் அவருடைய மகனுக்கு நம்ம ஒரு நடித்து கொடுக்கலன்னா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் அது கேட்டு தான் சொல்கிறாங்க பேசுறது இல்லை இல்லை அவங்களும் அதெல்லாம் கேட்கலங்க கேட்கல அந்த மாதிரி அதெல்லாம் கேட்கல பேச்சுவார்த்தை பார்த்து பேசிக்கிறாங்க தவிர கேப்டனோ அண்மியோ தம்பியோனோ அவங்கள்டும் பேசல அவங்களும் எங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு படம் தடுத்து பேசுகிறேன் ஏன்னா அதனால ஒரு மனஸ்தாபம் இருந்தது அவர் வேண்டிய வெளியில் அந்த அந்தமாரி கேப்டன் கேட்டு அவர் விஜய் ஒத்துக்கலை அதனால தான் இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம் அந்தமாரி கேப்டன் கேட்டுருந்தால் நூற்றுக்கு நூறு இல்லை இரநூறு பர்சன்ட் அவர் ஓகே பண்ணியிருப்பார் ஏன்னாக்கா தலைவர் மேலே அவர் தனிப்பட்ட மரியாதை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் நேரில் நம்ம பார்த்துருக்குறோம் அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கும் அந்த அந்த மாதிரி மரியாதை அதெல்லாம் கேட்கல இது ஊடகத்தில் இல்லை சினிமா கலை விஷயத்தில் ஏன்னா பரப்பி கூட செய்ததை தவிர நாங்களும் அவரை கேட்கல அவரும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் கேப்டனை வந்து நல்லா இருக்கும் போது அவர் வந்து பார்க்கலன்ற வருத்தம் இருக்கா சார் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை கேப்டனை நேரில் பார்க்கணும்னு சார் அது உண்மை தான் சார் எல்லாேருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க சரி அந்த நேரத்தில் கே கேப்டனை பார்த்தா எதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆயிட போதும் சொல்லி ஒரு பயோ அன்னைக்கு அதோடு நம்ம சரி இப்போ வேணாம் அப்போ வேணாம் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறேன் தவிர வேறு எந்த விஷயத்தில் நான் எங்களுக்கு வருத்தம் இல்லை சார் ஏன்னால் எஸ்ஏஎஸ்சி ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷமாக நான் கேப்டனை பார்க்க முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் பார்க்க முடியல நான் சந்திக்க முயற்சி பண்ணேன் அவங்க இருந்து இல்லை கேட்டாங்க சார் நான் இல்லைன்னு சொல்லலை அவரும் ஒரு ஏஜ் பர்சன்ட்டு தலைவரும் ஒரு சிகிச்சை இருக்கிறார் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது எஃபெக்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லி தான் வேணான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நான் தான் அனுமதி கேட்டு வாங்கி கொடுத்து அவர் டைரெக்டர் செல்வமணி விக்ரமணி எல்லோரும் கூட வச்சு பார்க்க நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்புறமா டேட்டு சந்தோஷமாக கேப்டன் மேலே மேலே கை போடுற மாதிரி போட்டு ஃபோட்டோலாம் வந்துருக்குமே அவருடைய ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் போட்டார் பார்த்தாரு பார்த்து முதல்ல பார்க்கல அதை வந்து காரணம் மருத்துவர்களுடைய ஆலோசனை அவங்க மேடம் சொல்லிட்டாங்க இந்த கொரோனா பொருளில் எல்லோரும் வந்து பார்க்கப்பட்டீங்கன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கஷ்டம் நான் அப்பயே சொல்லிவிட்டேன் ஸோ அவர் சுகமில்லாத மாதிரி போய் சும்மா வந்து வர வச்சு வர வச்சு பார்த்துன்னு பார்க்க முடியுமாங்க அவரும் முக்கியம் தானே நீங்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி தலைவருக்கு எங்கள் கேப்டன் அன்னிக்காக இருந்தாலும் அவங்களும் முக்கியம் அதுதான் வரவன் இல்லை தப்பான எண்ணெயெல்லாம் எங்களுக்கு கிடையாது பார்க்கக்கூடாது மருத்துவர்களுடைய அறிவுரை அறிவுறு தான் நூற்றி நூறு கேட்டாரா சார் பார்க்கணும் அது கேட்டிருப்பார் சார் அது வீடு அவங்க வந்து பிஆர் மூலியமாக தான் கேட்பாங்க சார் அது நம்ம மூலியமாக கேட்க மாட்டோம் ஏன்னா சினிமா உலகம் பிஆர் டு பிஆர் பேசுவாங்க இப்போ சரத்குமார் வந்தார் இந்த பி அவர் சிங்கார் தான் பிஎவ்ட்டே பேசுவார் அவரோட தான் வருவார் ஸோ அந்த மாரி அவங்க சினிமா உலகத்தில் பிஆரோட தான் பேசவிட்டு பேசுவாங்க இப்போ இங்கே மறைவுக்கும் வந்திருந்தார் கூட்ட நெரிசலில் விஜய் வந்திருந்ததை பார்த்தோம் அவரை கண் கண்கலங்கினதையும் நம்ம பார்த்தோம் அதை பார்த்தப்பறம் மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க சார் அவங்க என்ன மாதிரி சார் அவங்க வந்து அவங்க வந்து உடம்பு பிறந்த ஒரு சகோதரர்கள் நினைப்பாங்க சார் யார் விஜய் எல்லா நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்து பசங்கள் அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் பக்கத்தில் தெரு வீடு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க போயிருக்காங்க கேப்டன் அங்கே போயிருக்காரு அண்ணியும் போயிருக்காரு அதெல்லாம் வந்து அந்த வயசில் ஏன்னா சந்திரசேகர் மேலே பெரிய ஒரு வயசு தனிப்பட்ட முறையில் அவன் குடும்பமே மரியாது ஏன்னா ஒரு காலத்தில் உருவாக்கி வர கேப்டனை உருவாக்கி விட்டு இன்றைக்கி நூறு சதவீதம் அவர் பங்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் தலைவராக மறக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரும் மறக்க மாட்டாங்க ஃபோனில் ஏதாவது பேசுனது அந்த மாதிரிலாம் இருக்கா சரி உங்கள் நலத்தை பற்றி கேட்குறது விஜய் அவர்கள் இல்லை அது வந்து அது மேலத்தில் விட்டு தான் கேட்கணும் எங்கள் எங்கள் மூலியமாக மாட்டாங்க இப்போது அரசியல்வாதினால் எங்ககிட்ட பேசுவாங்க சினிமானா அவங்க மூலியமாக தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பேசுனாலாம் பேசுகிறேன் நாங்கள் கேட்டுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி அடுத்த கட்ட ஜென்ரேஷனில் இவங்க கேப்டனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் விஜய் ஜித் இவங்களுடைய படங்கள்லாம் வரும்போது அதை பற்றிலாம் பேசுவாரா கேப்டன் அதெல்லாம் சினிமா பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க விஜய் பற்றி என்ன பார்க்குறாங்க இல்லை எல்லா விஜய் பற்றியும் கிடையாது எல்லா படமும் எப்படி வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு செட் இருக்குது டைமண்ட் பாபு சிங்காரம் ஃபோனை போடுவார் எப்போ வந்திருக்கு என்ன கலெக்ஷன் வந்திருக்கு சரி விஜய் எப்படி வந்திருக்கு அஜித் எப்படி வந்திருக்கு சூர்யா இப்படி இருந்திருக்கு தனுஷ் அதெல்லாம் சினிமா உலகத்தை பற்றி அங்கே தான் பேசுவார்த்தவரை எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன் எங்களுக்கு அரசியன்தான் கட்சியான விஷயங்கள் சினிமானா அவங்ககிட்ட தான் பேசுவார் எல்லோரும் பற்றி கேட்பார் ஒருத்தர் கூட எந்தெந்த படம் எப்படி வந்திருக்கு எது வந்திருக்கு எதில் தப்பு எதில் படத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுவார் இந்த படத்தில் இந்த கா இதெல்லாம் தப்பு தப்பு அது அதனால படம் ஃபைலாக அதெல்லாம் சொல்லுவார் நல்லா வந்ததுன்னா நல்லா பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிஆரோட்டே பேசி முடிச்சுவார் டைரெக்டாக அங்கே போக மாட்டேன் இன்னொன்று அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் ரொம்ப பாசமாக பல இன்டர்வியூஸ்லாம் அவங்கள பற்றி பேசுகிறாரு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்ற அந்த வருத்தம் கவலை அது நம்ம பார்க்காம இப்படி இருக்குமே அது உண்மையிலே எல்லாேருக்கும் வருத்தம் இருந்துச்சு எங்களுக்கும் அந்த வருத்தம் ஏன்னா இப்போ கூட இப்போ ரெண்டு மகளுக்கு ரெண்டு மகன் திருமணம் ஆகிடுச்சி சரி அவருக்கு திருமணம் ஆ பண்ணணும் பண்ணணும் தான் முயற்சி பண்ணி எப்படியோ அண்ணி பார்த்தாங்க ஒரு இடத்துல ஜாதகம் வந்தால் ஜாதகம் சரியில்லை இப்போலாம் ஜாதகம் பார்க்குறாங்க இந்த ஓரன்றாங்க அந்த ஓரன்றாங்க ஐயோ அம்மா சாமி இந்த ஜாதகமே மோசமாக இருக்குது ரொம்ப மோசம் அதெல்லாம் ஜாதகம் செட் ஆகலை கண்டிப்பாக இப்போ அவர் மறைவுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கல்யாண கல்யாணத்துக்கு பண்ணுவோம் மறு உருவமாக எங்களுடைய விஜய பிரபாகரனுக்கு அவர் மகனாக வந்து பிறப்பார் அவங்கள என்ன வாக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் விஜய் பிரபாகரன் என்ன ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் சண்முக பாண்டியன் அவர்கள் என்ன வாக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லை சார் ரெண்டு பேருமே ஒரு நடிகராக உருவாக்கலான்னு தான் ஆசைப்பட்டார் பெரிய தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக பேருக்கு பண்ணலாம் அப்புறம் சின்ன தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் இறக்கி ஏற்றிட்டார் இறக்கிட்டு ஒரு நடிகராகிட்டார் பெரிய தம்பி உடம்பு இறங்கிச்சு இப்போ நாங்கள் ஒரு 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 மூணு மாதமாக கதை கேட்டுன்னுக்குறோம் அவருக்கும் சொல்கிறாங்க அவரும் பண்ணலாம் தான் நினச்சிக்கும் போது தான் அவரும் என்ன பண்ண டக்குன்னு பாம்பேயில் வந்து ஒரு அந்த லைட் மியூசிக் ப்ரோக்ராம் இல்லை அது ஒரு பிஸ்னஸாக இப்போ பண்ண போயிட்டார் இப்போது போன மாதம் இதில் மும்பையில் இது நவம்பர் இருபத்தஞ்சி மும்பையில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் இப்போ அடுத்தது டெல்லியில் பண்ணலாமா இல்லை பெங்களூரில் பண்ணலாமா அப்படி அவர் தொழில் அந்த தொழிலில் போயிட்டார் தம்பி இது மாதிரி தொடர்ந்து சினிமாவில் நடிச்சு இருப்பார் அவரை எந்த மாதிரி உயரத்தில் இப்போ ஆனால் இவரால் சூர்யாவாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம் கேப்டன் ஒரு ரோல் வந்தாலும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாலே அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து எந்தெந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சிருந்தார் சார் உங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரா பேசியிருக்காரு இல்லை சார் அவர் வந்து எல்லாமே சண்டை காட்சியில் முக்கிய ஜா இங்கே ஒரு பில்டெலாம் அது ஒரு பில்டு இருக்குது அந்த பில்டெலாம் இங்கே வந்து தம்பியை வந்து இங்கே குதி அங்கே குதின்னு சொல்லுவார் யார் சின்ன அவர் பயப்படுவார் பயணம் இடம் பண்ணுறாங்க அந்த தைரியத்தை வளர்த்துடான்னு முதல் தைரியம் தான் ரெண்டு வாட்டி அடிப்படோம் காயம் வேறுபடம் அதை பற்றிலாம் கவலையேப்படாது தெரியுமா பண்ணுறோன்னா அப்படிலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்தாரு நீ இப்போ பாருங்கள் படத்தில் பாருங்கள் ஃபைட் நல்லா பண்ணுவார் பாருங்க அருமையாக இருக்கும் அந்த படம் வந்தாலும் பாருங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ சினிமானு எடுத்துக்கிட்டா சார் கேப்டனுக்கு பிடிச்ச வட்டாரம் யார் சார் இப்போ நம்ம அந்த பழைய செட்டு தெரியும் எல்லாருமே வாகை சந்திரசேகர் இப்ராஹிம் ராவுத்தர் எல்லாருமே தெரியும் இந்த யங்ஸ்டர்ஸ் வரும்போது பா கேப்டன் மேலே பாசமாக தேடி தேடி வந்து பார்க்குறவங்க அவர் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் யார் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே தலைவரை நேசிப்பாங்க சார் அவர் வந்து நடிகர் சங்கமாக இருக்கும்போது இல்லை அந்த அந்த நடிகர்லாம் கூட்டம் பண்ணிட்டு தானே இது நிகழ்ச்சி பண்ணார் சிங்கப்பூர் மலை ஆமாம் அதில் வந்து யாருக்கும் இவர் சின்ன நடிகர் பெரிய நடிகர் வேறுபாடே கிடையாது எல்லோரும் ஒரே ஃப்ளைட் அங்கே ஒரே க பஸ்ஸு ஒரே ஹோட்டல் ஒரே சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தா ரூம் ரூம் கொடுத்தார்கள் அதுதான் இன்றைக்கி அவங்க பெருமைப்படுற விஷயமே இந்தமாரி நிகழ்ச்சி யாருமே பண்ணது கிடையாதுங்க அவரே அவரே செய்யணுன்னு அவசியம் கிடையாது அவர் உத்தரவு போடலாம் இப்போ நீங்கள் இங்கே போய் செய்யுங்க அங்கே போய் செய்யுங்க சரத்குமாருக்கு ஒரு வேலை கொடுங்க நெப்பாளி ஒரு வேலை கொடுங்க ராதா சார் ரவி ஒரு வேலை அப்படிலாம் கிடையாது இவரே கிட்டேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லா நடிகரும் சொல்லுவாங்க இப்போ நெப்போலியன் எங்கிட்ட சொல்லுவார் என்னங்கப்பா அப்படின்னு அப்படியே அப்படி மனுஷன் ஸோ அதை வந்து அது அவருக்கு வந்து எந்த பாகுபாடு சினிமா துறையிலும் கிடையாது எங்கள் கட்சி நிர்வாகிகிட்டே பாகுபாடு கிடையாது இந்த ஆஃபீஸ் போய் வந்தால் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு கூட குறை வைப்பார் அடுத்தோரில் கைப்படுவார் சில பேர்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அந்த என்னன்றது தலைவர்கிட்ட கிடையவே கிடையாது